வணக்கம். இப்ப நம்ம அளவு பிளவுஸ வச்சு பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லித்தர போறேன். இதுக்கு வந்து அளவு பிளவுஸ், இன்ச் டேப், பென்சில், படம் வரைய கோடு போட தெரியாதவங்க இது மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கலாம், சிசர், இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம பேப்பர்ல எப்படி பிளவுஸை கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்தோடனே நம்ம துணியில் கட் பண்ணோம்னா துணி வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் இல்லைன்னா பழைய நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி கற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு அப்படியே பின் பண்ணி துணியில் கட் பண்ணலாம். இல்லைன்னா இதில் கட் பண்ணியிருந்த ரெண்டு மூணு தடவை கட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் துணியில நம்ம கட் பண்ணலாம், இல்லைன்னா துணி வேஸ்ட் ஆயிரும். இப்போ முதல்ல கையை தான் கட் பண்ணணும். பிளவுஸில் எப்பயுமே அளவு எடுக்கும் போது லெஃப்ட் சைடை தான் அளவு எடுக்கணும். எந்த அளவுமே ஃப்ரண்ட்டு பேக் எது எடுத்தாலுமே லெஃப்ட் சைடை தான் நம்ம அளவெடுக்க யூஸ் பண்ணணும். இப்போ மொதல் கையோட அளவு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. மற்ற பேப்பர் பட்டர்லாம் ஒத்தையாக எடுக்கலாம், கைக்கு மட்டும் ரெட்டையாக மடித்து போட்டு இந்த இடத்துல மடிப்பு எழுதிக்கங்க. இது வந்து ரெட்டையாக மடித்து போட்டு தான் எடுக்கணும் கை, எப்போ எடுத்தாலும். அப்போ தான் நீங்கள் வெட்டும் போது நம்மளுக்கு முன்துண்டு பின்துண்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த கையோட உயரத்துலேருந்து ஒரு இன்ச் கூட எடுத்துக்கணும். இப்போ அந்த ஒரு இன்ச்சை வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்கேலோ இல்லை இன்ச் டேப்போ வச்சு ஒரு இன்ச்சை இது போல் மூணு நாலு இடத்துல மார்க் பண்ணி இப்படியே கோடு போட்டுக்கணும். இந்த கோட்டு மேலே கையோட அடியை வைக்கிறோம். இது நல்லா கையை லூஸாலாம் விடக்கூடாது, கரெக்டாக நல்லா ரொம்பவும் இழுக்கக்கூடாது, ரொம்ப இழுத்தோம்னா கை நீட்டமாயிரும். இதுதான் வந்து இந்த ஷோல்டர் முடிகிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த கை முடிகிற இடம் தான் கையோட உயரம், அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். இங்கிருந்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் இடம் விட்டுக்கணும். அப்புறம் தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஏன்னா மறந்துட்டு நம்ம வெட்டும் போது அந்த எப்பயும் இருக்கிற அளவுலே நம்ம பேப்பர் பட்டன் எடுத்துருவோம். அதனால தையலுக்கு எப்பயுமே அரை இன்ச் இடம் உடனே விட்டுறணும். இப்போ உயரம் எடுத்தாச்சு, அடுத்தது அடி அகலம். கையோட அடி அகலம் இந்த இப்படிலாம் மடிப்பா இல்லாமல் நல்லா கரெக்டாக அப்படி பார்த்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் நான். ஒன்றரை இன்ச் தெரியாதவங்க இன்ச் டேப் வச்சு இந்த இடத்துல ஒன்றரை இன்ச் அப்படி அளந்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி ஒன்றரை இன்ச் அளந்துக்கணும், அளந்து மார்க் பண்ணிக்கணும். கையோட சைடு உயரம் என்ன பண்ணும், கையை இப்படியே எடுக்கக்கூடாது, இதுலேயே வேணா வச்சு ஒரு குண்டூசி போட்டு கூட பின் பண்ணிக்கலாம். இது பின் பண்ணிக்கிட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு நகராமல் இருக்கும். இது வந்து நான் புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், பின் பண்ணிக்க சொல்கிறேன். கையோட சைடு உயரம் இது, கையோட அகலம் வந்து ஆம்கோலுக்கு நேராக எடுத்துக்கணும், அதுதான் அகலம். இதை வந்து உயரத்தை ஒரு மார்க் பண்ணிக்கணும், அகலத்தை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இது ஒரு பிளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இது உயரம், இது அகலம். மார்க் பண்ணிட்டு இப்போ குண்டூசி எடுத்துடலாம். இப்போ இங்கே கீழே ஒன்றரை இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உயரத்தில் அரை இன்ச்சு, அகலத்தில் ஒன்றரை இன்ச். இது கையோட அகலம், இது கையோட உயரம். இந்த உயரத்தையும் அகலத்தையும் கீழே படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு சதுரம் கோடு போட்டுக்கணும். அப்போ அதுக்குள்ளார நமக்கு தேவையான அளவுகளை வரைஞ்சி தேவையான பார்ட்ஸ் வெட்டிக்கலாம். இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இப்படியே வரைய தெரியும் அப்படிங்கிறவங்க வரையலாம். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது எனக்கு வரைய தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இந்த அரைஞ்சையும் இந்த அரைஞ்சையும் சேர்த்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். அந்த கோட்டோட
சென்டரை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து பின்னாங்கோடோட அளவு ஒரு முக்கால் இன்ச் எடுத்துக்கணும். முக்கால் இன்ச் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஆம்ஹோல் பின்னாம்ஹோல் எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த மூணு புள்ளியையும் ஜாயின் பண்ணணும். ஒன்று, ரெண்டு, மூணு. இந்த மூணு புள்ளியையும் இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த கோட்டு மேலே வரையக்கூடாது. இந்த புள்ளி எங்கே போய் இப்படி முடியுதோ அந்த இடத்துல போய் முடிக்கணும். முடிச்சுட்டு இது வந்து பின் ஆம்ஹோல். இப்போ முன்னாம் கோல் எப்படி வரணும்னா, இந்த கையோட அந்த உயரத்திலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த கோடு அந்த பின்துண்டு கோட்டிலேயே வரணும். வந்து அப்படியே கீழே இந்த கோட்டு மேலேயே வரைஞ்சி இதோட முடிச்சிடணும். அடுத்தது இந்த இடத்துலேருந்து கோடு போடக்கூடாது. இந்த இடத்துலேருந்து இந்த புள்ளியை ஜாயின் பண்ணணும். சைடு சீமி தான். ஒரு சிலர் வந்து இந்த இடத்தையும் இப்படி வரைஞ்சி இப்படியும் வெட்டுவாங்க. நம்ம நேராகவே வரைஞ்சிக்கலாம். இதுதான் நம்ம கையோட அளவு. டாட்டாட்டா வச்சுருக்கிறது தான் இதுதான் கையோட அளவு. இதுதான் தையல் கிடவுட்டு. பேசிக் டெய்லரிங் கிளாஸில் சொல்லியிருக்கேன், வெட்ட வேண்டிய இடத்த வந்து ரெட் கலர்லையும் வெட்ட வேண்டாத இடத்த ப்ளூ கலர்லையும் போடணும். நான் இப்போ ரெட்டை மட்டும் மார்க் பண்ணுறேன். இதுதான் நம்ம வெட்ட வேண்டிய இடம். அடுத்தது மூணாம் கோல் வெட்டோம். இந்த இடத்துல லைட்டா அப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த மார்க் எதுக்கு அப்படின்னா, நம்ம பிளவுஸில் அந்த கையை ஜாயின் பண்ணும்போது இந்த ஷோல்டரோட இந்த மார்க்கு தான் ஜாயின்ட் ஆகி வரணும். இது முன்னாம் ஹோல், இது பின்னாம் ஹோல். இப்போ முன் துண்டு அளவு எடுக்கலாம். முன் துண்டு கட் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். இந்த ஷோல்டரோட சென்டரில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு கீழே டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே டாட் பிடிச்சிருப்பாங்கல்ல, இதை எடுத்துக்கணும். இது தான் வந்து உயரம். எப்போ அளவெடுத்தாலும் முதல் உயரத்தை தான் அளவெடுக்கணும். இப்போ உயரம் எடுக்கலாம். கீழே அரை இன்ச் தையலுக்காக மேலே. இதுதான் தையலுக்கு இடம் விட்டது. இது வந்து தையலோட பிளவுஸோட அளவு. இங்கே தையலுக்கு அரை இன்ச் இடம் விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு உயரம் கிடைச்சிருச்சு. அடுத்தது இது வந்து உயரம். அடுத்தது அகலம் எடுக்கலாம். அகலம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கொக்கி இருக்கு இல்லைங்களா, இந்த லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு இந்த கழுத்து முடிகிற இடத்தையும் அதுக்கு நேராக இந்த சைடு ஆம்ஹோல் இருக்குல்ல, இதையும் இந்த ஆம்ஹோலையும் இந்த ஃபஸ்ட்டு கொக்கியை இப்படி மடிச்சுக்கணும். இதுதான் அகலம். மடிச்சுட்டு இந்த ஓப்பன் தைக்கிறதுக்கு இந்த பக்கம் அரை இன்ச் இடம் விட்டுக்கணும். இங்கேருந்து இதுதான் அகலம் மார்க் பண்ணிக்கிறோம். அகலம் மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. இதிலிருந்து ஒன்றரை இன்ச் இடம் விட்டுக்கணும். தெரியாதவங்க அளவு இன்ச்சு டேப் வச்சு அளவு விடுங்க, ஒன்றரை இன்ச் அளவு விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உயரமும் அகலமும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த உயரத்துக்குள்ள ஒரு இந்த உயரம் மார்க் கோடுங்களா, இது வந்து அகலம். இதுதான் உடம்போட அளவு. இது வந்து தையல் கிட விட்டோம் ஒன்றரை இன்ச். இது அரை இன்ச், இது அரை இன்ச். அகலம். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு அளவு எடுக்கிறதுனாலும் உயரமும் அகலமும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு கழுத்து வரையணும். முன் கழுத்து வரைய போகிறோம். இது வந்து முன் துண்டு.
கழுத்து வரைகிறதுக்கு இங்கே இருந்து ஒரு 1¾ இன்ச் எடுத்துக்கணும். முன்கழுத்துக்கு வந்து 1¼ இன்ச் எடுத்துக்கோங்க, பின்கழுத்துக்கு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே இந்த அளவு பொதுவாகவே சரியா இருக்கும். ரொம்ப ஒல்லியா இருந்தா 1½ எடுத்துக்கலாம். 1¼ எடுத்துக்கிட்டோம். 1¼ அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு இது வந்து இப்படிலாம் இருக்க கூடாது. இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பேப்பருக்கு நேரா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு, இப்ப நான் பிளவுஸ் போட்டிருக்கேன் பாருங்க, இது மாதிரி கழுத்து வரையறதுக்கு இப்படி மொதல் பிளவுஸ போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே ஒரு 1¼ இன்ச் விட்டு இப்படி கோடு வரைய தெரியாதவங்க டாட் டாட்டா வச்சு கட் பண்ணிக்கோ. இப்ப இது வந்து முன் கழுத்து வரைஞ்சிட்டோம் நம்ம. அடுத்தது ஷோல்டர், இந்த டாட் மேல வைக்கிறோம். இந்த பக்கம் 1½ இன்ச் தையலுக்கு இடம் விடுறோம், இந்த பக்கம் தையலுக்கு 1½ இன்ச் இடம் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் ஷோல்டர். அடுத்தது ஆர்ம் ஹோல்ட் எடுக்கணும். லெஃப்ட் கை வந்து இப்படி பின்னாடி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்ப நான் எப்படி பிடிச்சிருக்கேனோ இப்படி பிடிச்சிக்கணும். கையை அப்படி பின்னாடி போட்டு இந்த ஆர்ம் ஹோல்ட் இருக்குல்ல அந்த இடத்துல அப்படி பிடிச்சிக்கணும். கை வெளில தெரியக்கூடாது. இப்படி மடிச்சு அப்படி பிடிச்சிட்டு இந்த தையலுக்கு மேல எது எடுத்தாலும் தையலுக்கு ஒரு மேல 1½ இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல பிளவுஸ் வந்து இப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்துடக்கூடாது. பேப்பருக்கு நேரா வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல எல்லாம் சுருக்கம் இருக்கக்கூடாது. எப்படி வச்சிருக்கணும், இந்த நெக்கு எல்லாமே உடம்புல போட்டா ட்ரெஸ் பிளவுஸ் இப்படி இருக்குமோ அது மாதிரி வச்சுக்கணும். இப்படி கீழே இறக்கியும் வச்சிடக்கூடாது. இப்படி பிளவுஸ் இப்படி சமமா இருக்குது, தெரியுது அவங்களுக்கு எப்படி போட்டிருக்கேங்கிறது. இந்த முன்னாம்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா வளைவா உள்ள குழிவா வெட்டுறோமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல லூஸ் இல்லாம இருக்கும். இது மேல போக 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 ஒரு சிலருக்கு இந்த இடத்துல பஃப்னு துணி இருக்கும். அது மாதிரி துணி இந்த இடத்துல பஃப்னு வராம இருக்கணும் அப்படின்னா இதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா குழிய வெட்டணும். இப்படி போட்டுட்டு இந்த இடத்த அப்படியே, இப்ப நான் எப்படி மார்க் பண்றேன்னு தெரியுதுங்களா, அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இது கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த டாட் பிடிச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒரு 1½ இன்ச் கூட இருக்கிறது இந்த இந்த டாட் இங்கே பிடிக்கும் போது அந்த துணி உள்ள வந்துடும். இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அப்படி அப்ப அந்த துணி உள்ள வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி இது அப்படியே இது முன் ஆர்ம் ஹோல். இப்போ முன்கழுத்து வரைஞ்சாச்சு. முன்கழுத்து வரைஞ்சாச்சு, முன்னாம்கோள் வரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த சைடு, சைடு சீம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆம்கோள் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த கீழே 1½ இன்ச் எடுத்துக்கணும். அப்படியே இந்த சைடு அப்படி போட்டுட்டு இந்த பட்டி இந்த முன் துண்டு முடிகிற இடத்துல இங்கேருந்து ஒரு கீழே 1½ இன்ச் இடம் விடணும். நான் எப்பயுமே பிளவுஸில் இங்கே ஒரு 4வது டாட் பிடிப்பேன். அதனால அதுக்கு எந்த இடத்துல டாட் பிடிக்கிறோமோ அதுக்கு ஒரு 1 இன்ச் இடம் விட்டுக்கணும். இப்போ இந்த டாட்டுக்கு ஒரு இந்த இடம் தான் வந்து அளவு பிளவுஸோட முன் துண்டோட இறக்கம். இந்த இடத்துலேருந்து தையலுக்கு 1½ இன்ச், டாட்டுக்கு 1 இன்ச் இடம் விட்டுக்கிறேன். அப்போ மொத்தம் முன் துண்டில் இந்த இடத்துல 1½ இன்ச் இடம் விட்டுக்கிறேன். இப்போ 1½ இன்ச் இடம் விட்டு மார்க் பண்ணியாச்சு. இந்த சின்ன புள்ளி வந்து தையலுக்கு, இந்த 1 இன்ச் எதுக்குன்னா இந்த இடத்துல ஒரு இங்கே ஒரு டாட், இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம். அது எதுக்கு அப்படின்னா பிளவுஸில் இந்த இடத்துல லூஸ் இல்லாமல், இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் இருக்கணும். இந்த ஒரு சிலருக்கு இந்த இடத்துல துணி பஃப்னு இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டாட்டு பிடிச்சோம் அப்படின்னா பிளவுஸ் இப்படி தூக்கிட்டு இருக்காது. சைடு உயரம்
இப்ப இந்த முன்துண்டோட ஓபன் சைடு எடுக்கிறோம். ஓபன் சைடு வந்து தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கிறோம். தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு அதே போல இந்த பக்கம் எப்படி டாட் கடை விட்டா மாதிரி இங்கேயும் ஒரு டாட் இருக்கிறதுனால இதுதான் வந்து பிளவுஸோட முன்துண்டோட உயரம். இது தையலுக்கு அரை இன்ச், இந்த டாட்டுக்கு ஒரு இன்ச் ஓபன் உயரம். இது இந்த இது ரெண்டுக்கும் சென்டர்ல நம்ம ஒரு டாட் பிடிக்க போறோம். அதுக்கு இந்த முக்கோணமா வரும் இல்லைங்களா, அது வந்து குண்டா இருக்கவங்களுக்கு 4 எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஒல்லியா இருக்கவங்க 3 அல்லது 3 எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இது வந்து 4 இன்ச், இது வந்து இது 4 இன்ச் எடுத்து, அது போல இது 1/2 இன்ச், இது 1 இன்ச், அதுபோல இது 1 இன்ச். இந்த இடத்தோடு நிறுத்திடக்கூடாது, இந்த தையலுக்கு இட விட்டாட வரைக்கும் கோடு போடணும். இந்த டாட் எவ்வளோ தூரம் பிடிக்கணும் அப்படிங்கிறத இப்பயே மார்க் பண்ணிக்கிறதா இருந்தா, அப்படியே ஒல்லியா இருக்கவங்களுக்கு 2.5, கொஞ்சம் குண்டா இருக்கவங்களுக்கு இந்த டாட்டோட ஹைட்டு 3 இருக்கணும். 3 இந்த அடி அகலம் வந்து ஒல்லியா இருக்கவங்களுக்கு 1.5, குண்டா இருக்கவங்களுக்கு 1.5. நம்ம கட் பண்ண வேண்டிய இடத்த ரெட் கலர்ல மார்க் பண்றேன். இந்த ரெட் கலர் கோடு இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய இடம். இப்ப நம்ம முன்துண்டு கட் பண்ண போறோம். ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா அந்த இடத்துல லைட்டா சிசர்ல அப்படி நுனியும் கட் பண்ணி வச்சுக்கணும். டேப்ல அளக்காம நம்மளுக்கு அகலம் தெரிஞ்சிடும், இந்த இடம் தான் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் முன்துண்டு. இப்ப கை வெட்டியாச்சு, அடுத்தது முன்துண்டு வெட்டியாச்சு, அடுத்தது பின்துண்டும் பட்டியும் எப்படி வெட்டணும் அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிளவுஸ் கட் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.